ஹலோ ராய்ஸ், வெல்கம் டு கோட் ஆன்லைன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாக வந்து HTML பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம HTML இமேஜஸ் வந்து பார்ப்போம். ஸோ கான்டென்ட்டை பொறுத்தவரை எப்போவுமே வந்து டெக்ஸ்டாகவும் இருக்காது. சில நேரங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய கான்டென்ட் வந்து, நம்ம வெப்புக்கு கொடுக்கக்கூடிய கான்டென்ட் வந்து இமேஜாக இருக்கலாம், வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெறவும் பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இமேஜஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இமேஜஸை பொறுத்தவரை நம்ம வந்து HTML ஃபைலில் IMG அப்படிங்கிற டேக்கில் கொடுக்கணும். ஸோ இந்த இது வந்து நான் பேசிக்காக ஒரு HTML இது இருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில் images.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஜென்ரலாக ஒரு HTML மார்க்கப் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு டைம் கன்சியூமெண்ட் சேவ் பண்ணுறதுக்காக நான் இதை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இது எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணது அப்படின்னு தெரியல அப்படின்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸை பொறுத்தவரை நம்ம வந்து இந்த IMG அப்படிங்கிற ஒரு டேக்கை வச்சு தான் நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த IMG டேக் மட்டும் ஜென்ரலாக நமக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணிடுறது. நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற இதை நம்ம வந்து ஒரு ஆட்ரிபியூட் மூலமாக அடிஷ்னலாக இந்த டேகுக்கு வந்து சொல்லணும். அந்த ஆட்ரிபியூட் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SRC. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே HTML5 ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை பொறுத்தவரை இதில் வந்து நம்ம ரிலேட்டிவ் பார்த்தும் கொடுக்கலாம், சாதாரண ஹோல் பார்த்தும் கொடுக்கலாம், அப்சொல்யூட் பார்த்தும் கொடுக்கலாம். ஸோ அப்சொல்யூட் பொறுத்தவரை நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுக்குறேன், ஒரு URL கொடுக்குறேன். ஸோ இந்த URL பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு டம்மியாக ஒரு இமேஜஸை வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதோடய சைஸ் வந்து 150 இருக்கும், ஹைட் 150 வித் 150 இருக்கும். ஸோ இது வந்து இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்டமாக நம்ம வந்து இமேஜ் தேடிக்கிட்டலாம் இருக்கணும்னு தேவையில்லை, அந்த இடத்துல வந்து இது ஒரு இமேஜை வந்து கொடுத்துரும். இது ரேண்டம் இமேஜ் கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு டம்மி இமேஜ் கொடுக்கும், நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த இவ்வளவு தான் போதும், நம்ம வந்து அந்த இமேஜை வந்து நம்ம வந்து லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த 150x150 இருக்கிற இமேஜ் வந்துருக்கு. ஸோ இதை நான் 250 மாற்றணும், 200 மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், எனக்கு வந்து 200 இமேஜ் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ என்னுடைய நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து 200x200 இமேஜ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து இமேஜை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜை பொறுத்தவரை நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு அப்சல்யூட் பார்த்து கொடுத்தோம், இதே இது ரிலேட்டிவ் பார்த்து கொடுப்போம். அதாவது நம்மளோட ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே அந்த இமேஜ் இருக்குது அப்படின்னா எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு போய் நான் வந்து ஒரு இமேஜை வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ ரேண்டமாக வந்து ஒரு இமேஜ் போட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ரேண்டம். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து இமேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள என்னோடய இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ நேமிங் கன்வீனியன் கண்டி இதை வந்து வெப் இமேஜ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். நான் அங்கே யூஸ் பண்ணணும்ல, அதுக்காண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இதோடய ஃபார்மெட் என்னென்னு பார்த்துக்கிட்டேன், JPG ஃபார்மெட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ரிலேட்டிவ் பார்த்து கொடுக்க போகிறேன். ஸோ ரிலேட்டிவ் பார்த்த பொறுத்தவரை நம்ம ஃபோல்டர் இருந்ததுன்னா ஃபோல்டரு, அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக அந்த பேரை கொடுத்தாலே வந்து அந்த இமேஜ் பேரோட கொடுத்தாலே போதும், நமக்கு இது வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இமேஜ் வந்து டிஸ்பிளே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து அந்த ஸ்க்ரீனோட பெரிய இமேஜ், அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்க்ரோலிங்கோடு வந்து டிஸ்பிளே ஆகுது.
நம்ம வந்து இந்த இமேஜை பொறுத்தவரை நம்ம கஸ்டமாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டேக்கு கொடுத்துக்கலாம், ஹைட் அண்ட் வித்தை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்துங்க, நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதோட ஹைட் அண்ட் வித்தை பார்ப்போம். வித் வந்து ஒரு 300 pixel கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கொடுத்துருக்கேன். ஸோ வித் அண்ட் ஹைட்டு ப்ராப்பர்ட்டி மூலமாக நம்ம வந்து ஆட்ரிபியூட் மூலமாக நம்ம வந்து ஒரு இமேஜோட வித்தையும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கம்மி அண்ட் கூட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா 300 pixelக்கு நம்ம வந்து அந்த இமேஜை வந்து கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் எல்லாமே வந்து இன்லைன் எலமெண்ட்ஸ், அதாவது ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா தான் நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இமேஜ் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜுக்கு எந்த ஒரு பார்டரோ உள்ள எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இமேஜை பொறுத்தவரை இன்னொரு ஒரு இது வந்து ஒரு முக்கியமான ஆட்ரிபியூட் வந்து ஆல்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ், இன்கேஸ் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து என்ன என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆல்ட் டேக்கோட இது. ஸோ இது வந்து ரொம்ப சர்ச் இன்ஜின்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேணுக்குன்னு அந்த இமேஜ்லேருந்து ஒரு யூஆர்எல், அந்த யூஆர்எல் கொடுக்குறதுல நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டோம், இமேஜில் வந்து ஐஎம்ஐ விட்டுட்டோம், அதனால நமக்கு அந்த லோடு ஒழுங்காக ஆகாது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இமேஜை வந்து கோவர் பண்ணும்போது நம்ம வந்து இது என்ன மீனிங் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு நம்ம டைட்டில் டேக்கில் நம்ம கொடுத்துக்கலாம், இமேஜ் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ நம்மளோட மவுஸ் அது கோவர் பண்ணும்போது ஒரு டிப் மாதிரி உங்களுக்கு காட்டும் இது வந்து என்ன டைப் ஆஃப் இமேஜ் அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு வந்து உங்களுக்கு காட்டுதான். ஸோ தட்ஸ் இட், இதுதான் இமேஜ் டேக்கை பொறுத்தவரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.